இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சி வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன வீடியோனா, அம்மன் பஞ்சபூதமாக மாறிய வீடியோ. அதாவது ஒரு மாரியம்மன் கோவிலில் பஞ்சபூத விழா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடத்தப்பட்டிருக்கு. அந்த விழாவோட முக்கியமான நிகழ்வு அம்மன் பஞ்சபூதமாக காட்சி தருது. ஸோ அந்த காட்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தற்போது வந்து வீடியோவாக வெளியாயிருக்கு. வெளியான அந்த வீடியோ காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ பார்த்து அம்மன் பஞ்சபூதமாக மாறக்கூடிய அந்த அதிசயத்தை தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பஞ்சபூதத்தில் தான் நாம் இயங்கிட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்க்கையே பஞ்சபூதம் என்று சொல்லலாம். ஸோ அந்த பஞ்சபூத காட்சி வந்து இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ரிஷபராசிக்காரங்க மெயினாக பாருங்கள். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த மாதிரி பஞ்சபூதத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கும். ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வீடியோவை வந்து பாருங்கள். பொதுவாக தையுடைய கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி பல அம்மன் கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை விழா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடைபெற்றிருக்கு. ஸோ ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரியான விழா தையுடைய கடைசி வெள்ளி நடைபெற்றிருக்கு. ஒரு மாரியம்மன் கோவிலில் தையுடைய கடைசி வெள்ளிட்டு முன்னிட்டு பஞ்சபூத பிரகார ஊர்வலம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடந்திருக்கு. ஸோ அந்த ஊர்வலத்தில் அம்மன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பஞ்சபூதமாக காட்சி தந்திருக்காங்க. ஸோ காட்சி தந்த அந்த ஒரு வீடியோ தான் தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெளியாயிருக்கு. வெளியான இதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் அந்த பஞ்ச பிரகார ஊர்வல வீடியோவை ஷேர் பண்ணுறேன். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஐந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு இதுவுமே வந்து இயங்காது. நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஐந்துமே தேவை. ஸோ இந்த ஐந்துடைய அமைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதன்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கை வெள்ளியொட்டி எல்லா அம்மன் கோவில்களில் சிறப்பு அலங்காரம் ஆராதனையெல்லாம் அம்மனுக்கு வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ செய்யப்பட்ட போது ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னு ஆராதனையானது செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒரு மாரியம்மன் கோவிலில் பஞ்சபூத பிரகார விழா, அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த ஐந்துக்கும் பார்த்தீங்கன்னு விழா உற்சவம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த உற்சவத்தின் போது உற்சவ சிலையில் அம்மன் மாரியம்மன் பார்த்தீங்கன்னு பஞ்சபூதமாக காட்சி தந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது அப்படியே நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாத்தையும் ஒன்றாக பார்த்தது போல ஒரு பிளம்பாக காட்சி இருக்கு. ஸோ அந்த காட்சியுடைய வீடியோவை வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பாருங்கள். அதற்கு பிறகு பஞ்சபூதங்களை வழிபடுவது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பஞ்சபூதங்களுடைய காட்சியை வந்து இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ பார்த்து நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி இதை பார்த்து முடித்த உடனே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து அம்மன் நேற்று காத்தி தந்த அந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ பஞ்சபூதங்களாக அம்மன் உருமாறி நெருப்புக்கு இடையே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காட்சி தராங்க. ஸோ காட்சி தரக்கூடிய இந்த அற்புதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மேலத்தாளம் முடங்க மாரியம்மன் கோவிலில் ஒரு விழாவாக நடந்திருக்கு. ஸோ நேற்று தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நடந்து முடிஞ்ச வீடியோவை தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பஞ்சபூதங்கள் என்பது நீர், நிலம், காற்று, வானம், நெருப்பு. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழில் மற்றும் நம்மளுடைய செயல்கள் பஞ்சபூதங்களை வந்து சார்ந்ததாகவே இருக்கும். உண்மை சொல்லப்போனால் இந்த உலகம் இயங்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது இந்த பஞ்சபூதம் தான். ஸோ இந்த பஞ்சபூதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பஞ்சபூதங்களை நம்பி தொழில் புரியக்கூடிய நம்ம பஞ்சபூத விழாவில் அம்மனுக்கு பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆராதனையை பார்க்கணும். ஸோ பார்த்து பயனடையணும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பார்க்கட்டும். இதை பார்க்கறதுனால தோஷங்கள் இருந்ததுன்னா அந்த தோஷங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி கிடைக்கும். அதே போல் தை வெள்ளியை ஒட்டி ஒரு அம்மன் கோவிலில் அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அரங்கேறி இருக்கு. அதாவது ஒரு அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் திடீரென்று ஒரு பாம்பு வந்து அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகத்தை வந்து நடத்தியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தை வெள்ளியொட்டி நேற்று ஒரு தினம் ஒரு மாரியம்மன் கோவிலில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான உண்மையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மாரியம்மனுக்கு தலைமை பீடமாக இருக்கக்கூடியது இங்கே இமேஜில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே சமயபுரம் மாரியம்மன். ஸோ இந்த சமயபுரம் மாரியம்மன் தான் தலையாய மாரியம்மனாக இன்றளவும் இருக்காங்க. ஸோ இந்த சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு டைமும் சமயபுரம் போய் தரிசனம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஊர் மக்கள் அந்தந்த ஊரில் வந்து மாரியம்மனை நிலைநாட்டி இருக்கிறாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவிலேருந்து பிடிமன் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஊர் கோயில் மாதிரி கட்டி அந்த கோயிலில் வந்து மாரியம்மனை வந்து நிலைநாட்டியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கை ஒல்லி வெட்டி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பால்குட ஊர்வலம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பால்குட ஊர்வலம் கொண்டு வரும்போது அம்மனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கையாலே பாலபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அம்மன் கோவிலில் பாலபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் போது எல்லாருமே பாலபிஷேகம் செய்திருக்காங்க. அப்படி பாலபிஷேகம் செய்து முடிச்சுட்டு அலங்காரம்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கருவறைக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. நுழைஞ்ச உடனே பாலை வந்து வாயில் கொண்டு வந்து அந்த பாலை வந்து மாரியம்மனுக்கு வந்து ஊற்றி அபிஷேகம் வந்து பண்ணியிருக்கு. இதை பார்த்த உடனே அங்கிருந்தவங்க எல்லாருமே மேசிலிருத்து போயிட்டாங்க. பாம்புக்கு பால் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு இதில் பாம்பு வந்து அபிஷேகம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் மேசிலிருத்து போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்தவங்க எல்லாருமே ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற மாதிரி கோஷம் எழுப்பியிருக்காங்க. உண்மையாலுமே இது நம்ப முடியாத அளவுக்கு தாங்க இருக்குது, ஆனால் இது நடந்திருக்கு. இதனுடைய வீடியோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போடுறேன், கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். ஸோ இது வரைக்கும் எத்தனையோ அதிசயங்கள் வந்து நடந்திருக்கு. அந்த அதிசயங்களுடைய எல்லா வீடியோக்களும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓரளவு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ண அதிசயத்தாள்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோ இருக்குது. ஸோ வேணா லிங்க் கூட கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அப்படியே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அம்மன் வந்து உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் தை வெள்ளி ஓட்டி நேற்றைய தினம் ஒரு கோவிலில் அம்மனுக்கு பாலபிஷேக காட்சியானது அரங்கேறி இருக்கு. பாம்பை கண்டா படையே நடுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. படையே நடங்கினாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்குது. ஸோ நிறைய கோவில்களில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்றளவும் அம்மன் நைட்டில் உலா வரக்கூடிய அதிசயம் நடக்குது. அதுவும் சமயபுரம் மாரியம்மன்லாம் சொல்லவே தேவையில்லை. இன்றளவும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சமயபுரம் மாரியம்மன் இரவில் உலா வந்துட்டுருக்காங்க மக்களை காக்கிறதுக்கு. ஸோ இப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அதிசயம் வந்து நடக்குது. அதன்படி இன்னும் கொஞ்ச நாளில் மாசியானது பிறக்க போகுது. மாசி பிறக்கக்கூடியதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய கடைசி வெள்ளி, அதுவும் தையுடைய கடைசி வெள்ளி, தை கடைசி வெள்ளி, சாதாரண வெள்ளியில் அந்த வெள்ளியில் வந்து பூஜை செய்யக்கூடிய வீடியோவை பார்க்குறது அவ்வளோ ஒரு புண்ணியம். ஸோ வீட்டிலருந்தே இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பஞ்சபூதத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ பஞ்சபூத வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பு, அதுவும் பஞ்ச பிரகாரத்தை வந்து நம்ம பார்க்குறது அதை விட சிறப்பு. அதை வந்து இன்றைக்கி பார்த்துட்டோம். அது ஐந்தும் தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வாழக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஐந்தும் நாம் பார்க்கறது வந்து ஒரு சேர பார்க்கறது மிக மிக புண்ணியம். அந்த ஒரு புண்ணியத்தை இந்த வீடியோவில் பார்த்து நாம் இன்றைய தினம் அடைஞ்சிட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் வந்து மிக முக்கியமான ஒரு பிரதோஷம். பிரதோஷத்தில் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து மறக்காமல் பார்த்து நாளை தினம் வழிபாடு செய்யுங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ மாரியம்மனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பண்டிகையானது ஒவ்வொரு ஊரில் கோவில்களில் நடத்தப்பட்டுருக்கு. ஸோ அப்படி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ஊர் கோவிலில் வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்க. பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறது இந்த ஒரு தருணத்தில் ஏகப்பட்ட பலனை வந்து கொடுக்கும். ஸோ அம்மன் வழிபாடு செய்யுங்க. அம்மன் வழிபாடு இதுக்கு முன்னாடி செய்யாத இருக்கிறவங்க அம்மன் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. அம்மன் வழிபாடு எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறும். ஸோ நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாரும் மாரியம்மனை தான் சொல்லுவோம். ஏன்னா எல்லா ஊர்களிலையுமே மாரியம்மன் கோவில் இல்லாமல் இருக்காது. எல்லைக்கு எல்லாம் மாரியம்மன் கோவில் கட்டாயம் இருக்கும். ஸோ மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வழிபாடு செய்யுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேப்பிலை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க. வேப்பிலையை அதிகமாக வந்து வீட்டு வாசலில் கட்டுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா வேப்பிலையை பூஜை அறையில் வந்து வைங்க. ஸோ எந்த அளவுக்கு வேப்பிலை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறி நல்ல சக்திகள் கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு காற்று வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வேப்ப இலைகளை வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துங்க. ஸோ கொஞ்ச நேரமாவது வேப்ப மரம் இருந்ததுன்னா வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரமாச்சு நில்லுங்க, இல்லைனா உட்காருங்க. ஸோ எந்த அளவுக்கு வேப்ப மர காற்றை சுவாசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நோய் நொடி எல்லாமே தீரும். ஸோ மறக்காமல் அதை வந்து பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ வந்து பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல்
ஒரு அம்மன் கோவிலில் நடந்த அதிசயத்தையும் கேட்டோம். ஸோ இது ரெண்டுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஆல்ரெடி நான் சொல்கிறது போல் இதை எல்லாருமே பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுறது. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து பார்க்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.